நாட்டு சர்க்கரை பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். ஒயிட் சுகருக்கு அதே மாதிரி அதை விட பெஸ்டான ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். பட் நாட்டு சர்க்கரையில் எவ்வளோ கெடுதல் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியான வீடியோ. நாட்டு சர்க்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேலரிஸாக, அதாவது ஒயிட் சுகரில் என்ன கேலரி இருக்கோ அதே அளவு தான் நாட்டு சர்க்கரையிலையும் இருக்குது. ஸோ நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. முக்கியமாக வந்து அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சாப்பாடு சாப்பிட்டா இவ்வளோ டைம் எடுக்கும் ஜீர்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அதாவது நாட்டு சர்க்கரையில் ஒயிட் சுகரை விட இதில் வந்து கம்மியாக இருக்குது, அதனால சீக்கிரமாக ஜீர்ணத்துக்கு வந்து உதவும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால, அதனால அது வெயிட் லாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. கேலரி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட். ஸோ நாட்டு சர்க்கரை இமீடியட்டாக ஒயிட் சுகர் யூஸ் பண்ணவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து உடனே பிடிக்காது. முக்கியமாக பால்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் கலக்கும் போது ஒயிட்டாக தான் இருக்கும், பட் நாட்டு சர்க்கரை கலக்கும் போது கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அது எந்த பொருளாக வேணால் இருக்கட்டும், ஒரு கேசரி செய்கிறீங்க அப்படின்னா ஒயிட் சுகர் போட்டு செய்கிறதுக்கும் நாட்டு சர்க்கரை போட்டு செய்கிறதுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கானிக் ஷாப்ஸு எல்லா இடத்துலையுமே நாட்டு சர்க்கரை அவைலபிளாக இருக்குது பேக்டாக. ஸோ பேக்கேஜில் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். சுகரா ஜீரோ போட்டிருக்காங்க, ஓகே ஃபைன் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்காதீங்க. பிகாஸ் சுகர் தவிர அதர் ஃப்ளேவர்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணுறாங்க, விச் இஸ் ஆர்டிஃபிஷியல். ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி வாங்குறது பெட்டர். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒயிட் சுகரும் சரி நாட்டு சர்க்கரையும் சரி ரெண்டுமே வந்து ஒரே சிமிலர் ப்ரைஸஸ் தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நாட்டு சர்க்கரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொலாசஸ், அதாவது இந்த பாகுன்னு சொல்லுவாங்களா, சுகர்லேருந்து பாகு எடுத்துகிட்டு அதை நிறைய ப்ராசஸ் சல்ஃபரோட சேர்த்து ப்ராசஸ் பண்ணுறது வந்து ஒயிட் சுகர். இந்த பாகு எடுத்ததுக்கு அப்புறமே வர்றது தான் வந்து நமக்கு நாட்டு சர்க்கரை. ஸோ அந்த மொலாசஸ் தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் டைஜஷனுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கிடையாது. சுகர் சுகர் தான், எத்தனை வாட்டி ப்ராசஸ் பண்ணாலும் ப்ராசஸ் பண்ணலைனாலும். ஸோ டயபெட்டிக்ஸ்க்கு இது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் அடல்ட்ரேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஷாப்லேயே வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் டிஃப்ரெண்ட் பிராண்டில் வந்து கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கும் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கடல் மண் கலரில் இருக்கும். இதே இது வேறு பிராண்டில் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வருது. அண்ட் மோர் ஓவர் சில பேக்ஸ் வந்து நான் டெஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நம்ம வச்சு வித் இன் 2 மந்த்ஸ்லேயே ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் லேயராக வந்து ஃபார்ம் ஆகுது அடியில் சைட்லலாம் அந்த பாக்ஸில். ஸோ அது வந்து ஒரு அடல்ட்ரேஷன் இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து அந்த மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க அப்படிங்கிறதையும் ரொம்பவே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி வாங்கணும். அண்ட் மோர் ஓவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஆகிடுச்சு, ஈவன் இவெண்ட்ஸ்லலாம் கூட வந்து கேக் வந்து நாட்டு சர்க்கரையில் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபேன்சிஃபைட் எலிமெண்ட்டாக நாட்டு சர்க்கரை இருக்கிறதுனால அலல்ட்ரேஷனுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரொம்ப செக் பண்ணி வாங்குங்க. அண்ட் மோர் ஓவர் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இது கண்டிப்பாக ஒயிட் சுகருக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஒயிட் சுகர் மட்டும் இல்லை, சுகர் எந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டாலும் சுகர் சுகர் தான். ஸோ அதனால் நீங்கள் லெஸ் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இதுலேயும் சேம் கேலரிஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் லெஸ்ஸாக கன்சியூம் பண்ணுறது நல்லது. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்கள் எல்லாருக்கும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.